Hi, welcome back to my channel Sweet Home with Menaka. New Year kaprama, in number channel la first video, mean maker pulav ebdi pannalandradha da na innikku kaata poren. Adukku overall ingredients na inga eduthu vechirken. வெங்காயம் நம்ம நார்மல் பிரியாணி பண்ணுவோம் இல்லையா, பிரிஞ்சி பிரியாணி ஸோ அந்த மாதிரி தான். கொஞ்சம் மசாலா கிரைண்ட் பண்ணி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னன்றதை சொல்லிடுறேன். கொஞ்சம் 4 சைஸ் பெரிய வெங்காயம், அதாவது ரொம்ப பெருசு இல்லை, கொஞ்சம் மீடியம் சைஸ். ரெண்டு அளவுக்கு 2 கிளாஸ் மெஷர்மெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். 4 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி. தக்காளி நிறையா போட்டிங்கன்னா அந்த புளிப்பு டேஸ்ட் வரும், அது வந்து பிரிஞ்சிக்கு நல்லா இருக்காது. அதனால 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், இந்த மாதிரி கீறி வச்சுக்கணும். அப்போ தான் காரம் நல்லா பிடிக்கும் பிரிஞ்சி சாதத்தில். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறமா புதினாவும் கொத்தமல்லியும், அதாவது புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, ரெண்டுமே நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1 கப் தயிர், இது பெரிய கப் கிடையாது, சின்ன கப் தான், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். அந்த அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுக்கோங்க, பிடிச்ச தயிர்னால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போது அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன். அதுக்கப்புறம் மீன் மேக்கர் வச்சு இன்றைக்கி புலாவ் செய்ய போகிறோம். அதனால் மீன் மேக்கர் வந்து நான் நார்மல் வாட்டரில் தான் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு சீக்கிரம் வேணும், சீக்கிரம் ஊறணும்னா நீங்கள் சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, ஒரு மீடியம் சைஸ் பட்டை துண்டு, அதுக்கப்புறமா 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாதான் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். வெறும் மீன் மேக்கர் போடுறதுனால டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது, அதனால இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 பிஞ்ச் அளவுக்கு சீரகம், அப்புறமா 1 மீடியம் சைஸ் பட்டையை ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுருக்கேன், அந்த கலருக்காக மட்டும்தான். ஸோ இதெல்லாம் நல்லா வறுத்து அரைச்சி, அதாவது பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பிரியாணி செய்யறதுக்கு பாத்திரத்தை ஆன் பண்ணி வச்சுட்டு சிம் பண்ணிவிட்டு அரிசியில் தண்ணி ஊற்றி வச்சுருவேன். ஸோ நம்ம இங்கே வறுக்கிறதுக்குள்ளே அது வந்து அரிசி ஊறிடும், அரிசியில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. மீன்வைல் நம்ம இங்கே வந்து இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுவும் ஆறிடும், நம்மளும் இங்கே மசாலாஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ இங்கே பேனும் ஹீட் ஆகும், அங்கேயும் நம்ம சைட் பை சைட் ஒர்க் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம சிக்கன் மட்டன் போட்டு பிரியாணி செய்கிறோம், இல்லை ப்ரான் போட்டு செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெறும் மீன் மேக்கர் இல்லை வெறும் வெஜிடபிள்ஸ் போட்டு செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் அவ்வளோ இருக்காது, கொஞ்சம் சல்லுன்னு இருக்கா மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி கொஞ்சமாக அரைச்சி போட்டிங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். சாப்பிடும் போது கொஞ்சம் அந்த பட்டை ஏலக்காயெலாம் போடுறதுனால கொஞ்சம் அந்த கரம் மசாலா ஃபீல் இருக்கும். நான் நல்லா பிரியாணி சாப்பிட்ற மாதிரி மீன் மேக்கர் போடுறதுனால கொஞ்சம் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ரொம்ப ரோஸ்ட் ஆகணும் அப்படின்லாம் இல்லை, சும்மா லைட்டாக அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம இங்கே அது ஆறட்டும் சைட் பை, நம்ம இங்கே பிரிஞ்சி சாதம் செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பேனில் அந்த ஓப்பன், நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் கூட பண்ணிக்கலாம், நான் ஓப்பன் பேனில் தான் பண்ணுறேன். அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த தாளிப்பு சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை எடுத்து வச்சதை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி பிரிஞ்சி
மீன் சாரி குழம்பு அந்த மாதிரி ஏதாவது செய்யும் போது உப்பு சேர்த்து வதக்குனீங்க அப்படின்னா அது சீக்கிரமாக தண்ணி விட்டு நல்லா வதங்கும். இப்போ சப்போஸ் காய் பொரியல் செய்கிறீங்க அப்படின்னா உப்பு சேர்க்காதீங்க வதக்கும் போது, அதோட டேஸ்ட் அந்த தண்ணி சத்தெல்லாம் இறங்கிடும். நம்ம காய் பொரியலுக்கு கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும். இந்த மாதிரி குழம்பு பிரிஞ்சிக்கு செய்யும் போது வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். நான் காய் பொரியலும் எப்படி செய்யணுன்றது சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வெங்காயம் வந்து ரொம்ப முருகணும், அந்த அந்த கலர் சேஞ்ச், அந்த எப்படி சொல்கிறது, சில பேர் பிரியாணிக்கு வந்து ரொம்ப அந்த தீஞ்ச மாதிரி ஆகணும்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வதக்குவாங்க. அந்த அளவுக்கு வதக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும். பச்சை மிளகாய் வந்து நீங்கள் கீறி போடலாம், இல்லைன்னா முழுசாக கூட போடலாம். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, நீங்கள் குழந்தைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் முழுசாக போட்டுருங்க. ஸோ அப்போ அந்த விதை வந்து வெளியில் வராது, அப்போ காரம் உங்களுக்கு மைல்டாக இருக்கும். நான் இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வைக்கும் போது சில்லி பவுடர், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் நான் சொல்லலை, அதை நான் ஆட் பண்ணும் போது மறந்துட்டேன் அப்போ எடுத்து வைக்கிறதுக்கு. இப்போ நான் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிட்டோம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி தக்காளி வந்து ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும், அது அப்போது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் போது வதங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் உப்பு சேர்த்து இந்த மாதிரி மூடி வச்சு நீங்கள் வறுத்துக்கலாம், இதை வதக்கிக்கலாம். மீன்வைல் அந்த மசாலா ஆறிடுச்சுன்னா கூட அதை அரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம ஒரு ஒரு மசாலாவை ஆட் பண்ண போகிறோம், அதனால அதையும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப குறைன்னு அரைக்கக்கூடாது, நல்லா பவுடர் ஆக்கிடணும், தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா மிக்சியில் ஸ்பீடாக வச்சிங்கனாலே அது நல்லா பவுடர் ஆகிடும். உங்களுக்கு நிறைய எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை ஒரு பாட்டிலில் போட்டு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அடுத்த வாட்டி இந்த மாதிரி எந்த பிரிஞ்சி சாதம் இல்லை தக்காளி சாதம் செய்யும் போது கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாதான் இருக்கும். அந்த தக்காளியெல்லாம் நல்லா நசுக்கி விட்டுருங்க. தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டும் அந்த எண்ணெயிலேயே வதங்கணும் நல்லா. இஞ்சி பூண்டுக்கும் அந்த பச்சை ஸ்மெல் இருக்கும், அதுவும் போகணும். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா நான் புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்றேன். முழுசா நான் ஆட் பண்ணல, கொஞ்சமா எடுத்து வச்சு கடைசியா ஆட் பண்றதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி பிரியாணி ஐட்டம், பிரிஞ்சி ஐட்டம்க்கெல்லாமே தயிர் ரொம்ப சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். அந்த புளிப்பு டேஸ்ட், இன்னும் புளிச்ச தயிர்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் விட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி தயிர் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நான் ஒரு ஒரு மசாலா இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் அந்த கலருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இன்னொரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் வேற ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் காரம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் அந்த காஷ்மீரி சில்லி வந்து ரொம்ப காரம் இருக்காது, சும்மா கலருக்காக மட்டும்தான் ஒன்றே ஒன்று எடுத்து வச்சேன். மற்றபடி நமக்கு காரம் இந்த மிளகாத்தூள் பச்சை மிளகாய் மட்டும்தான். அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எந்த டிஷ்க்குமே மறக்காதீங்க, உப்பு இல்லைன்னா சாப்பிடவே முடியாது.
அதே மாதிரி உப்பு அதிகமாச்சுனாலும் சுத்தமாக சாப்பிட முடியாது. உப்பு இல்லைன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், உப்பு போட்டு பேலன்ஸ் பண்ணி, ஆனால் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மாதிரி வெரைட்டி ரைஸில். ஸோ உப்பு செக் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து மீன் மேக்கரும் நல்லா தண்ணி பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த மசாலா உப்பு காரம் எல்லாமே அது உள்ளே இறங்கி அது மீன் மேக்கர் சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து மீன் மேக்கர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கணுன்னா நீங்கள் குறைவாக சேர்த்துட்டு வேறு வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வெறும் கேரட் பீன்ஸ், காலிஃப்ளவர் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அரிசியும் நல்லா ஊறியாச்சு. இந்த மாதிரி குக் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சிங்கன்னா அது கரெக்டான பக்குவத்தில் ஊறி உங்களுக்கு குக் பண்ணும்போது ரொம்ப குறைவாகவும் இருக்காது, ரொம்ப வேற அதாவது அரிசி அரிசியாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன், கொஞ்சமாக தான். அந்த கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். அந்த மிளகாத்தூளில் பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அது போனதுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து தண்ணி நல்லா வடிச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். தண்ணியோடு ஆட் பண்ணிங்கன்னா நிறைய தண்ணி ஆகிடும், ஏற்கனவே அந்த கிரேவியில் வர கொஞ்சம் தண்ணி இருக்கும், நம்மளும் தண்ணி ஆட் பண்ணுவோம், அதனால தண்ணி வடிச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கு அரிசி போட்டதுக்கப்புறமா ரொம்ப கலக்க வேணாம், ஜென்டலாக கிளறினா போதும். அதுக்கப்புறமா நான் தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றிக்கிறேன். நான் தண்ணி எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். எப்போவுமே 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி போதும்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு வந்து அது அவ்வளோ கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அதாவது 1:2 ரேஷியோவில் 2 டம்ளர் தண்ணிக்கு 4 டம்ளர் சாரி 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன், கரெக்டாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு வந்து உப்பு தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் வந்து ரைஸ் சாப்பிடும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் அந்த தண்ணியிலே உப்பு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ரைஸ் சாப்பிடும் போது உங்களுக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக தெரியும், அதனால் அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி இருக்கா மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறமா கொதி வர ஆரம்பித்தோடனே நீங்கள் வந்து ஒரு சும்மா ஒரு கலர் கலரிட்டு அந்த அந்த மேலாப்பில் எல்லாம் சேர்ந்துடும் ஒரு இடமா, அதனால் சும்மா லைட்டாக ஒரு கலரு கலரிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் குக் பண்ணுங்க. ப்ரெஷர் குக்கர்னாலும் கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு வெயிட் வைங்க. இப்போது ஃபுல்லாக தண்ணி வத்திருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக அந்த கார்னரில் தண்ணி இருக்குது, இதுக்கு மேலே நீங்கள் அடுப்பில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும், அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தம் போடுற மாதிரி வச்சிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடியிலேருந்து அடியில் இருக்க சாதம் மேலாப்பில் வரணும், மேலே இருக்க சாதம் அடியில் போகிற மாதிரி லைட்டாக இந்த மாதிரி மெல்லிஸ் கரண்டியில் ஒரு கலரு கலரிட்டு இந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். எனக்கு நெய் ஃப்ளேவர் அவ்வளோவா பிடிக்காது, அதனால் நான் நெய் சேர்த்துக்கல. இந்த மாதிரி தம் போடுற மாதிரி நல்லா ஈவனாக ஃப்ளாட் பண்ணிவிட்டு நல்லா காற்று போகாத அளவுக்கு ஒரு தட்டு போட்டு இந்த மாதிரி லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இதை அப்படியே ரெஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இதே பாட்டில் அப்படியே வச்சுருங்க. நம்ம சாப்பிடும் போது அப்போது உங்களுக்கு அந்த தண்ணிலாம் இருத்து சாதம் நல்லா மலர்ந்து வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரைஸ் இப்படி தான் இருக்கும், நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக ஆவி பறக்க
பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. நல்லா ஒரு வெங்காய பச்சடி இல்லை குக்கும்பர் பச்சடி இந்த மாதிரி வச்சு நீங்கள் சூப்பராக இதை சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கு கூட உங்கள் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸை நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அண்ட் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் உங்களுக்காக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.